வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் எங்கே இருக்கேன் எனக்கே தெரில, எங்கே இருக்கேன்ட்டு. சிறுவாபுரி கோயிலேருந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். இடம் பேர் தெரில. சார், இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும் அப்படின்னு நின்ட்டேன். இந்த சவுண்டு கேட்குது பாருங்கள், ஒரு மாதிரி பூச்சி சவுண்டு கேட்குதுங்களா? ஸோ இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் நின்ட்டேன். ஏன்னா நம்ம சென்னையில் இந்த மாதிரி இடம்லாம் பார்க்க முடியாது. அப்பா, நானும் வினோத், டைரக்டர் வினோத் மன உளைச்சல் படத்துக்கு இந்த மாதிரி இடத்த தான் தேடணும். எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி கடைசியில் பீச்சில் எடுத்தோம் அந்த ஒரு ஷூட்டிங்கை. லாஸ்ட் மன உளைச்சல் லாஸ்ட் ஷூட்டு. சார், இந்த மாதிரி இடம் பார்த்துட்டேன் இல்லையா, நெக்ஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இங்கே வந்துடலாம். இந்த போலீஸ்காரங்க பர்மிஷன் ஒன்றும் தேவையில்லை, நினச்ச இடத்துல நம்ம எடுக்கலாம். சென்னையில் எங்கே போனாலும் போலீஸ்காரங்க பர்மிஷன் வேணும். ஓகே, விடுங்க. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, பெரியபாளையம் கோயில், சிறுவாபுரி கோயிலுக்கு போனேன். சிறுவாபுரி கோயிலேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் நாங்கள் பெரியபாளையம். சரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். நீங்கள் கேட்டதுக்கு இந்த ரூட் நேராக போனாங்க. சரி, பெரியபாளையம் போகலான்ட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கூட்டம் நிறைய இருக்கும் பெரியபாளையம் கோயிலில். இருந்தாலும் பரவாயில்ல, அம்மனை பார்க்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் ஆவலாக இருக்கேன். நம்மளுக்கு எல்லாமே திக்கட்டவர்களுக்கு தெய்வத்தை, நம்மளுக்கு யாருங்க இருக்கா சொல்லுங்கள். நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? யாருக்குன்னா சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க, இல்லாட்டி இந்த காதில் வாங்கி வாய் வழியாக மற்றவங்கிட்ட விட்டு சந்தோஷப்படுத்துவாங்க. ஸோ நம்ம கஷ்டத்தை சொல்கிற ஒரே இடம் கோவிலும் சாமியும் தான். போகலாங்களா? பெரியபாளையத்துக்கு ஒரு விசேஷமான சக்தியாக இந்த கோயில். இங்கேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர் நாங்கள் போகலாம், வாங்க. சிறுவாபுரியிலேருந்து பெரியபாளையம் போகிற ரூட்டு ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு கிராமத்தில் போகிற மாதிரி இன்னும் 4 கிலோமீட்டர். அவ்வளோ டிராஃபிக் இப்போ ஒன்றுமே கிடையாது. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து விவசாயம் நிலம், நம்ம என்ன பயிரிட்டுருக்காங்க தெரியாது. நடுவில் ஒரு வீடு, பெரியபாளையம் இன்னும் 4 கிலோமீட்டர் பெரியபாளையத்துக்கு போயிடலாம். பார்க்கணே இருக்கலாம். பெரியபாளையம்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து கோயம்பேடு 41 கிலோமீட்ரு, அப்புறம் கோயம்பேடுலேருந்து நம்ம வீடு ஒரு 20 கிலோமீட்ரு. ஸோ 61 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன். திருநூறு ஊத்துக்கோட்டை விட்டுலாம் தான். சரி, கோயில்கிட்ட வந்துவிட்டோம், வாங்க கோயிலுக்கு போகலாம், வாங்க. கோயிலில் வந்துவிட்டேன். பார்க்கிங் வண்டி விட்டாச்சு. இங்கே பார்க்கிங் விட தனியாக ஒரு இடம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே பார்க்கிங் விட்டப்பறம் தான் பார்த்தேன், நம்ம சேனல் பார்க்குற நம்ம பிரதர் தான் இங்கே டோக்கன் போகிறவர். நல்லா இருக்கியாப்பா? ஓகே. இவர் தான், இவர் வந்து நம்ம சாதகப்புறையில் பக்தன் இருக்கார். அவர் ரொம்ப தெரிஞ்சவர், நம்மளுடைய மேடை கச்சேரிகள் பார்த்துருக்காரு இவர். இல்லையா? பார்த்துருக்கேன். தேங்க்யூ. பக்கத்தில் இங்கே பார்க்கிங்கிறதால பார்க்கிங் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், காருக்கு 20 ரூபா தான், ஆட்டோக்கு 10 ரூபா, பைக்கு 5 ரூபா தான் கேட்டார் அவர். பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளே மெயின் ரோட்லேருந்து திரும்பின ஒன்றே இந்த பார்க்கிங் இருக்குங்க. ஸோ இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். கோயிலில் கூட்டம் இருக்கான்னு கேட்டேன், ரொம்பலாம் கூட்டம் கிடையாது, கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, போய் பார்க்கலாம். இந்த இன்றைக்கி வந்து எக்ஸாம்லாம் நடக்குது, எக்ஸாம் நடக்கிற டைமு. ஸோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்குன்னு நினச்சேன், கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் சண்டேலாம் வந்துட்டிங்கன்னா இங்கே அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஓகே, உள்ளே வந்தோடனே விநாயகர் கோயில் இந்த இடத்துல இருக்குது. இது பிரகாரம், அது உள்ள சாமி பார்க்குற இடம். இங்கெல்லாம் இந்த கோழியெல்லாம் நேர்ந்து விடுவாங்க, கோழி சேவலாம் இந்த இடத்துல நேர்ந்து விடுவாங்க. இப்போ நம்ம கோயிலில் போகலாம். இந்த இடத்துல உப்பெல்லாம் சுற்றி போடுவாங்க, 10 ரூபா தான் உப்பு, எலுமிச்சம் பழம் சுற்றி போடுவாங்க. லேடிஸ் இருப்பாங்க இங்கே. என்ட்ரன்ஸ் பரவாயில்ல, ஃப்ரீயாக தான் இருக்குது. வேப்பஞ்சாலெலாம் சுற்றின்னு வராங்க பாருங்கள். நான் சின்ன வயசில் வேப்பஞ்சாலை கட்டியிருக்கேன். ஸோ தர்ம தரிசனம், அர்ச்சனை சீட்டு, கொஞ்சம் கூட்டம் ரொம்பலாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே நிற்கிறாங்க, அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. ஸோ நிற்க வச்சு விடுறதால தான் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. கோயில் பிரகாரம் சுற்றிட்டு வரலாம். அப்புறம் ஏதோ பூஜை நடந்து சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பக்கத்தில் ஆடு கோழியெல்லாம் விலை கிடைக்கும், அதை வாங்கி நேர்ந்து விட்டுருவாங்க. இங்கே வாங்கிட்டு இங்கே நேர்ந்து ஆடு மாடு கோழி விடத்தில் சுற்றி விடப்படும், அதை கோயிலுக்கு வந்து சுற்றி நேர்ந்து விடுவாங்க.
இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் போல இருக்குது. உள்ள சாமிக்கு அலங்காரம் நடக்குது, அதான் வெயிட் பண்ணுறாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே கோவில் பிரகாரம் சுற்றி வந்துடலாம். ரொம்பலாம் கூட்டம் கிடையாது, இவ்வளோதான் இருக்குது. சரி, நம்மளும் அப்படியே ரவுண்டு கோயில் பிரகாரத்தை கூட்டு வந்துடலாம். 3 ஐந்து இருந்துச்சுன்னா சாமி ஃப்ரீ ஆகிடும். சரி, பார்க்கலாம். கோயில் பிரகாரம், ஸ்ரீ பவானி அம்மன், ஓம் ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோயில் பெரியபாளையம் தேவஸ்தான பிரசாத விற்பனை நிலையம். நம்ம சாமி பார்த்து வந்து வாங்கிக்கலாம். இந்த புளி சாதமா? புளி சாதம் சக்கரப்பொங்கல். ஓகே, சாமி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். கோயில் காலியாக இருக்குன்னு சாரை கேட்டேன். கேட்டது இன்னி வந்து சிவராத்திரி பிரதோஷம். ஸோ சிவன் கோயில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அம்மன் முக்கியமான நாள், முக்கியமான சிவனை, சிவனுடைய முக்கியமான நைட்டை கண்ணு கோயில் பார்க்கலாமா? சரி, ஓகே. சுத்தம் நான் மறந்து போயிட்டேன், சார் சொன்னால் சொன்ன பண்ண ஞாபகம் போகிறது. சிவன் கோயிலில் கூட்டம் இருக்கும். இங்கே மகா சிவராத்திரி ஏதோ சிவன் கோயில் கூட்டம் தான் விசேஷம். கண்டிப்பாக கண்டிப்பாக இது முடிச்சு ஒரு சிவன் கோயில் கூட்டம் வரேன் சார். சரி, ஸோ இன்னி என்னென்னப்பா கூட்டம்னு பார்த்தா, சிவராத்திரியால் மொத்த பேர் சிவன் கோயில் போயிருக்காங்க போல இருக்கு. என்ன பரவாயில்லைங்க, நம்ம வந்த நேரம் அம்மனை கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். மகா சிவராத்திரி இன்றைக்கி அநேகமாக நம்ம வேளச்சேரியில் இருக்கிற ஒரு சிவன் கோயில், விசேஷமான ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே கண்டிப்பாக போயிட்டு வரணும். இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு போனோன்னு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஒன்று இருக்குது. பக்கத்து வீட்டில் ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவரோட குழந்தைங்க பர்த்டே. நாங்கள் ஃபேமிலியாக இன்றைக்கி போவோம். நான், ஒய்ஃபு, பையன், மருமக எல்லாம் போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. வேளச்சேரி தான் நடக்குது, அதுக்கும் போனோம். இந்த கோயில் பிரகாரம் சாமியை பார்க்க உள்ள ஆளுங்க போகிறாங்க, நம்ம பொறுமையாக போகலாம். 50 ரூபா டிக்கெட் இருக்குது, 100 ரூபா டிக்கெட் இருக்குது. இந்த பாருங்க, சிறப்பு விரைவு தரிசனம் 100 ரூபா அந்த டிக்கெட்டு. இன்னைக்கு கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதால தர்ம தரிசனம் போயிடலாம். ஓம் சக்தி ஐபரா சக்தி. நீங்களும் அப்படியே கோயில் பகரம் சுத்தமாக இருக்கும் இல்லையா? ரைட். போயினே இருக்காங்க உள்ளோ. தனியாக ஒரு கியூ வரப்போதே, இந்த டிக்கெட் ஒன்று பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்குது, அது கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. முப்பரா தானே, போயிடலாம். டிக்கெட் ஒன்று தம். ஓகே, அம்மா நான் ரொம்ப நல்லா தரிசித்தேன். முப்பரா டிக்கெட் தானே சொல்லி உள்ளே போயிட்டேன். பார்த்தா சாமி கிட்டே உட்கார வச்சிட்டாங்க, யாருமே இல்லை, காலியாக இருந்துச்சு. நல்லா நிம்மதியாக அமைதியாக உட்காந்து சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு பின்னாடி வந்து ஃப்ரீ தரிசனம் போங்க 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 அனுப்பிட்டுருக்காங்க. பட் அம்மன்ட்டு அழகாக உட்கார வச்சிட்டாங்க. தான் சாமியை எதிர உட்கார நல்லா சாமி பார்த்து 10 நிமிஷம் விட்டு இன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு நிச்சயம் பரவாயில்ல. நல்லா சாமி பார்த்தேன், அம்மனை நல்லா பார்த்துக்கிட்டு போய் பிரகாரம் கூட்ட நேரத்தில் இந்த உட்காரவே கூடாதுன்னு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். பெரியபாளையத்தம்மன் கோபுரம் அதுலேருந்து எதுவும் சாப்பிடல, பசி அப்போ எடுக்க ஆரம்பிச்சு சிறுவாபுரி முருகன் கோயிலில். இருந்தாலும் சரி, எங்கே நம்மளுக்கு சாப்பிட்ணும், சாப்பாடு பிரசாதம் கிடைக்கணும், அதுக்கு மட்டும்தான் கிடைக்கும். புளிசாதம் வாங்கிக்கலாம். சாமி நல்லா பார்த்தேன், ஃப்ரீயாக இருந்துச்சு, அமைதியாக உட்காந்தா பார்த்தேன். புளிசாதம் எது சார்? எவ்வளோ அது புளிசாதம்? சரி, ஓகே. புளிசாதம் என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் கோயில் புளிசாதம் மாதிரி வராது இல்லையா? ரைட், ஓகே, நல்லாயிருக்கு. இது 2 கொடுங்க, சக்கரை பொங்கல் 2 கொடுத்துருங்க. வீட்டுக்கு திரும்ப தம்பியும் கொடுக்கலாம், ஒய்ஃபு பிரசாதம் மாதிரி கொடுக்கலாம். 150, ரைட், ஓகே. வீட்டு ஒய்ஃபுக்கு தம்பிகளாக திரும்ப வந்துட்டு, இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் கிடையாது, பேக் அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சார் பேக்? 10 ரூபாவா? 10 ரூபா. தேங்க்யூ சார். வரேன் சார். வாங்க, கோயில் பிரசாதம் எடுத்துங்க. எந்த கோயில் போனால் ஒரு புளியாவரை சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் தானே, நல்லாயிருக்கும், பார்க்குறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐ மீன் நம்ம என்ன தான் பண்ணாலும், நான் கூட 2 நாள் முடிய புளியாவரை பண்ணேன், பட் அதோட இதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு சார், சூப்பராக இருக்குது சார். நீங்கள் டிஃபன் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ சார். கேட்காமே தண்ணி தராது, நன்றி. பட்டுங்களா? மறுபடியும் அடுத்த வாரம் பாருங்க. தேங்க்யூ சார். என்னதான் வீட்டில் செஞ்சாலும்
இந்த மாதிரி புளி சாதம் மாதிரி வரல. இவரை கேட்டேன், நல்லா இருங்க புளி சாதம், யார் செஞ்சதுன்னா கோயிலில் பண்ணாங்க, நாங்கள் அந்த செஞ்சவர் வந்துட்டுருக்கார்னு சொன்னாங்க, அவர்கிட்ட பேசுகிறோம் நம்ம, ஓகேவா, என்ன தான் பண்ணுற டேஸ்ட்டுன்ட்டு வந்துட்டுருக்கார். அப்புறம் இருந்துச்சு கரெக்டாக கேட்டேன் இல்லையா, எங்கே சாப்பிட்டாலும் இது சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள பாராட்டணுன்ட்டு இப்படி வாங்க சார் விழிச்சுக்கிறேன், இப்படி இப்படி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு சார், இல்லையா நல்லா இருந்துச்சு, நீங்கள் பண்ணீங்களோ மறப்பீங்களா, ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப வைக்கப்படுறாரு, பரவாயில்ல சார், ஓகேங்களா சார், செஞ்சாராம் ரியலி சூப்பராக இருந்துச்சு, தேங்க்யூ. ஓகே, புளி சாதமும் சூப்பராக இருந்துச்சு, சாமி நல்லா பார்த்தாச்சு, மக்களும் நல்லா பேசுனாங்க எல்லாருமே, பார்த்தீங்களா நல்லாயிருக்கும், நான் பண்ண மேஜிக் இருந்துச்சு சூப்பராக நல்லா இருக்கு, யோசனை போயிருக்கீங்க யோசனை, ஒரு சின்ன மேஜிக் பண்ணி கேமாச்சேன், சிஸ்டர் கூட பண்ணி காமிச்சு நல்லா இருந்துங்களா, நல்லா பண்ணார், போயிட்டு வரமா வரேன் சார், அவ்வளோதான் நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம வீடியோ பார்க்குறது அவர் இன்னொருத்தர் வந்தார், அவர் தான் சொன்னார் சார், மேஜிக்லாம் பண்ணிக்கணும் பண்ணி காமிங்க சார், நாங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச மேஜிக் ரெண்டு மூணு மேஜிக் ஒன்று எடுத்து விட்டேன், ஒரு 10 rupees எடுக்கிறது, ஃபோன் கீழே போடாமல் பார்க்குறது, அப்புறம் அவர் பாக்கெட்லேருந்து கார்டு ஒன்று எடுக்கிறது, எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். சரி இப்போ கிளம்புனா வீட்டுக்கு போயிட்டு தம்பி குளிப்பாட்டது சரியாக இருக்கும், ஓகே ஓகேங்க, கிளம்பியாச்சு, பார்க்கிங் சேஃப்டியான பிளேஸ் இங்கே பாருங்கள், கோயில் பக்கத்துலேயே, இதுதான் கோயில் கேட்டுங்களா, என் கை பாருங்கள், இதுதான் கோயில், கோயில் பக்கத்துலேயே பார்க்கிங், கார் பார்க்கிங் கூட பெருசாக இருக்குது, 5 rupees தான் டூ வீலருக்கு 5 rupees, இந்த வாரத்துக்கு தியேட்டர்லாம் நம்ம ஃபீனிக்ஸ்லாம் 50 rupees, 1 hour 50 rupees 50 rupees ஏறினே போவோம், 10 rupees மினிமம் காலி அடிச்சிக்கணும், 5 rupees பார்க்கிங்னா பரவாயில்ல, போகலாமா வாங்க, நேராக வீட்டு தான் போகிறேன், அடுத்த வீடியோ அப்புறம் பார்க்கலாம், நன்றி வணக்கம், என் கூட நீங்களும் கோயில் சுற்றி பார்த்துக்க ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ.